ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கால் பட்டணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு நாளாக, கிட்டத்தட்ட மூணு நாளாக அதிகமான மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதாவது ஒரே நாளிலேயே 96 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்குது. இது ஒரு வருஷம் பெய்கிற மழையை விட சராசரி அளவை விட கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கால்பட்டினத்துலேருந்து கிளம்புன ட்ரெயின் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் இடையில மழையின் காரணமாக நின்றுடுச்சு. ஸோ அதனால் ஹெலிகாப்டர்லேருந்து ஃபுட் பார்சல் இந்த மாதிரி அதில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருமே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது காயல்பட்டினம் குத்துக்கல் தருசூதி மனசில் கிட்ட இந்த மாதிரி ஃபுல்லுமே தண்ணி கட்டி இருக்குது. பாருங்கள், பைக் எல்லாமே போகவே முடியல, நடந்தும் போக முடியல, அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. தண்ணி கட்டு மட்டுமல்லாமல் பவர் கட்டும் ஆகிடுச்சு. அப்புறமா எந்த ஒரு நெட்ஒர்க்கும் இல்லை, காலும் யாரோடையும் பேச முடியாது, வைஃபை கனெக்ஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபுல்லுமே கட் ஆகிடுச்சு. கரண்ட்டும் இல்லை, யாரோடையும் கம்யூனிகேட்டும் பண்ண முடியலை. இதை பாருங்க, இந்த நியூஸில் காயல்பட்டத்தில் ஒரே நாளில் 932 மில்லிமீட்டர் மழை வந்து பதிவாகிக்கிறதா இருக்குது. இந்த மாதிரி மழை 150 வருஷம் கழிச்சு இப்போ தான் பெய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எமர்ஜென்சிக்கு இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்து அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து எந்த காண்டாக்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து மழை உழுவி ஃபுல்லுமே தண்ணி கெட்டு, அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடியிலேருந்தும் தண்ணி ஓடி வந்து அதுவுமே வந்து ஃபுல்லுமே தண்ணி கெட்டியே போய் இருந்துச்சு. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணினாலும் அத்தியாவசிய பொருட்கள் நிறைய இடங்களில் கிடைக்காம தான் இருக்குது. கடைகள்லேயும் வந்து பால், முட்டை, மெயினாக மெழுகுத்திரியுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவங்க டிரான்ஸ்போர்ட் இல்லாததுனால அவங்க இருக்கிற சாமானை மட்டும்தான் வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. இருக்கிறவங்க ஸ்டாக் வச்சுருந்த திங்ஸை தான் வித்துட்டு இருக்கிறாங்க. த்ரீ டேஸ்க்கு பிறகு இப்போ தான் ஈவினிங்கில் தான் எங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் வந்துச்சு. நாங்கள் ஸ்மார்ட் நெட்ஒர்க் எடுத்துகிட்டுருக்கிறதுனால அந்த கனெக்ஷன் எங்களுக்கு கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சதுக்க தெருவுலையும் வந்து ஃப்ரீ வைஃபை கொடுத்தாங்க ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும். வந்து குத்துக்கல் தெருவில் வந்து அவங்க வந்து ஸ்மார்ட் நெட்ஒர்க் சார்பாக ஃப்ரீயாக வைஃபை வந்து கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது காயல்பட்டினம் கொச்சியார் தெரு வீட்டில் பாருங்கள், ஃபுல்லுமே அவங்க வீடு எல்லாமே ஃபுல்லுமே தண்ணியிலே நிரம்பி இருக்குது. இது கொச்சியார் தெருவில் உள்ள எங்களுடைய வீடு. இது அம்மா லேசாக்குனது வாசிங்கம் அடமலையின் காரணமாக வீட்டுத்தெல்லாம் கீழ்த்தளம் ஃபுல்லாக, இது ஜான்ஸு, இது பெட்ரூமு, பீரோல்குள்ளெல்லாம் எல்லாம் தண்ணி போயிட்டு கீழ்த்தளம் அந்த பீரோல் எல்லாம் தண்ணியாக இருக்குது. அல்லாஹ் எல்லா மக்களையும் காப்பாற்றுவானாகாமி. இது வந்து ஹாலு, ஃப்ரிட்ஜெலாம் வந்து கீழே தளத்தில் இருந்துச்சுமா கட்டில் நான் ஒட்டி கட்டிலுக்கு மேலே ஏற்றி வச்சுருக்கு. இது வாசிங்க டாய்லெட்லாம் போக முடியாது, பாத்ரூம்லாம் சிக்காரம் அடைச்சி அதுக்கு பின்னாடி. இது முத்தம் ஓடை கிச்சன்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி தான், ரொம்ப லேசாக இருக்கும். கிச்சன் இது சரி வாசிங்க. அஸ்லாம் வலைக்கம். இது காயல்பட்டினம் எல்எஃப் ரோடு நேற்று உள்ள வீடியோ. ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் வந்து எதுவுமே நடக்கலை. ஸ்கூல்ஸ் எல்லாமே ஃபுல்லுமே தண்ணியால் நிரம்பி வளர்ந்துச்சு. நிறைய பேப்பர்ஸும் தண்ணியில் நிறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்குது. நிறைய ஸ்கூலில் நிறைய பேரை தங்கவும் வச்சுருக்காங்க.
கரண்ட்டும் திடீர் திடீர்னு வந்துட்டு வந்துட்டு போகுது. எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்னே தெரியல. மறுபடியும் மழை பெய்யுமா அப்படின்ட்டு பயமாகவும் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லுமே மழை இல்லை, நேற்றுமே வந்து மழை அந்தளவுக்கு பெய்யலை. இருந்தாலும் கரண்ட் நேற்றுலாம் எங்களுக்கு வரவே இல்லை. ஏற்கனவே இருந்த நிலைமையை விட இப்போ மசாலா கொஞ்சம் நிலைமை சீராகிட்டு தான் வருது, நார்மல் லைஃப்க்கு திரும்பிட்டு வருது. இது சரியாக ஃபுல்லுமே சரியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்காக நீங்கள் வந்து இன்ஷாலா கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணுங்கள். எனக்கு வைஃபை வந்ததோடு நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக ப்ரே பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மறுபடியும் அவங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ரே பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படி பக்கத்தாயிருக்கும்.